ஜெயலலிதா தீர்ப்பு எதிரொலி பல்லாவரத்தில் அதிமுகவினர் தொடர் உண்ணாவிரதம் வருமானத்திற்கு அதிகமான சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவிற்கு கர்நாடக தனி சிறப்பு நீதிமன்றம் குற்றவாளி என தீர்ப்பு அளித்ததை கண்டித்தும் உடனே ஜாமீன் வழங்க வேண்டி பல்லாவரம் தொகுதி அதிமுக சார்பில் பல்லாவரம் பேருந்து நிலையம் எதிரில் எம்எல்ஏ தன்சிங் தலைமையில் அதிமுகவினர் தொடர் உண்ணாவிரதம் இருந்தனர். இதில் பல்லாவரம் நகரமன்ற தலைவர் விசாரகமது, துணைத் தலைவர் ஜெயபிரகாஷ், பொறிச்சலூர் ஊராட்சி கழக செயலாளர் மூகா தனசு, பொறிச்சலூர் கவுன்சிலர்கள் ஆறுமுகம் கண்ணன், பல்லாவரம் 41வது வார்டு கவுன்சிலர் முருகன் மற்றும் நிர்வாகிகள் குட்டி வேலாயுதம் உட்பட 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டனர்.